கோவக்காய்க்கு இப்போ சீசன் இருக்கு, நிறைய இடத்துல காய்ச்சிருக்கு. நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி காய்க்கலன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ஒன்று அது அதுக்கும் சீசன் இருக்கு போல இருக்கு. இப்போது ஏதோ இதுக்கு கிளைமேட்டு ரொம்ப கன்வீனியன்ட்டாக ஆகிடுச்சு போல இருக்குது. நிறைய இடத்துல காய்ச்சி இருக்குது, நம்ம வீட்டில் மட்டும்தான் சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நிறைய வீட்டில் காய்ச்சி இருக்கு. இன்னும் அந்த சைடு இருக்கு. அதுக்கெல்லாம் இருக்கு, கொஞ்சம் குட்டியாக இருக்குன்னு நினைக்கிறோம். மேல் இருக்கு எட்டி பறிக்கணும். கோவை செடி ஒரு அற்புதமான காய் செடி. வண்டு புழு பூச்சி எதுவும் வர்றது கிடையாது. அது போட்டுக்கு செடி துளிர் விடுறதுக்கு மட்டும் ரொம்ப கொஞ்சம் அதுக்கு வேலை பார்க்கணும். அதுக்கு துளிர் விடுற மாதிரி அதுக்கு ஏதாச்சும் ஊட்டச்சத்து கொடுத்தோம்னாக்க அது துளிர் வந்துடுது, காய் வச்சிருது. ஒரு அருமையான காய் செடி தான் இது. தொட்டால் சுருங்கி உள்ள காய்ச்சி ஏதோ ஒரு ரீசனுக்கு காஞ்சி போயிடுச்சு. ஃபுல்லாக காஞ்சிட்டு இப்போ மறுபடியும் துளிர் வந்துட்டுருக்கு பாருங்க. அப்படியே சுமையாக கட்டி காம்பவுண்ட் மேலே விட்டு வச்சிருந்தோம். அது பதில் காய் வச்சிருக்கு. மாதிரி பூ பாருங்க, அத்தனையும் காயாக வைக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. பத்து பூ வச்சுன்னா ஒரு பூ தான் நம்மளுக்கு காயை மாறுது. பாருங்க இந்த செடி ஃபுல்லாக பூ, நிறைய பூ வச்சிரு. கிளி பார்த்தீங்களா, இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. எங்கேயாச்சும் கிடைக்கிறதெல்லாம் பெருக்கி சாப்பிட்டு இதுக்கு மேலேயே போதும். என் தோட்டத்தை அது ஏதோ காடுன்னு நினச்சிக்கிட்டு போது போல இருக்கு. எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்போ பறித்து சாப்பிட்றதுக்கு. ஒரு பாவக்காய் செடி இப்போதான் பூ வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு ஆண் பூக்கள் தான் நிறைய வருது எந்த செடி வச்சாலும் சரி. பாருங்க அந்த சைடு காட்டினேன்னா இந்த சைடு மொத்தம் பூ தான். இந்த பச்சை கலர் செடி இல்லை, இந்த ரெட் கலர் பூ அழகோ அழகு. இந்த பூ மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் போல இருக்கு, அத்தனை அழகாக இருக்கு. இது இதனுடைய அழகு வர்ணிச்சு அபிராமி அந்தகதின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதில் பாடியிருக்காங்க பாருங்கள். அவர் தாய் மகாலட்சுமியோட உதடு மாதுளு பூ இதழால் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாட்டு வருது பாருங்கள். அபிராமி அந்தகத்து அந்த பாட்டு வருது. அப்போது யோசித்தேன் நான், இந்த பூச்செடி வச்சு இந்த காய் செடி நம்ம வீட்டில் பூ வச்ச பின்னாடி அந்த பாட்டு ஏன் அப்படி பாடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகு போல் இருக்குது. இந்த அம்மா மகாலட்சுமின்னு சும்மா அவங்களுடைய இதழுக்கு இந்த பூ ஒப்பிட்டு பாடியிருக்காங்க. எவ்வளோ சிறப்பு தான். ஏதோ ரொம்ப குஷியாயிட்டாங்க போல் இருக்குது. இந்த கோவக்காய் செடி இங்கே பாருங்களேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஒரு ஒரு இலைக்கு ஒரு காய் நிற்கிறாங்க. இங்கேயும் அப்படிதான், ஒரு இலைக்கு ஒரு காய் போயிட்டு நிற்கிறாங்க. என்ன போ என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியல, என்ன குஷின்னு தெரியல. பாருங்க கீழே கூட்டிச்சு.
அப்படி இருக்கு. உந்தனத்தான் பறிச்சேன் ஒரு காய், அதுக்குள்ளே இவங்க சின்ன ஆளு இருந்தாங்க, இப்போ பெருசாயிட்டாங்க. இங்கே ஒருத்தர் இருக்காங்க பாருங்க, அதுலேயே அங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், இதில் அதே மாதிரி ரெண்டு, அதுக்கடுத்து இது, அதுக்கடுத்து இவங்க, அதுக்கடுத்து இவங்க. இவங்க ஒருத்தர் இருந்தால் போதும் போல இருக்கு, எனக்கு வரிசையாக காய் பறிச்சிக்கிட்டே இருக்கலாம்னு பார்த்தேன். இவ்வளோ எடுத்துடலாம், நல்லா விளைஞ்சிட்டாங்க. இன்னும் இங்கே இருக்கு பாருங்க, இங்கே ஒன்று இருக்கு. டெய்லி ஒரு காய் கிடச்சிடும் போல இருக்கு, நல்ல சாம்பாருக்கு போகிற போல இருக்கு. காயும் பறிச்சிட்டா பெட்டராக இருக்குமோ, இன்னும் கொஞ்சம் பறிச்சிடுவோம். ஏன்னா இன்னும் ரெண்டு பேர் சின்ன ஆளுங்க, வளர்றதுக்கு வசதியாக இருக்கும், அதனால பறிச்சிடுவோம். நாற்று தக்காளி நாற்று விட்டாங்க, நல்ல முளைச்சி வந்திருக்காங்க. இதுலேயும் ஒரு பாகம் செட்டி தன்னால் முளைச்சி வருது. இந்த கருவேப்பிலை என்னத்தை சொல்கிறது, நான் கம்போஸ்டில் போட்டு இதில் கட் பண்ண செடி இதில் போட்டு விட்டு மூடி விட்டேன். அதை பார்த்தா துளிர் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறது, வாங்க வளரு. போதும், எது கட்டிட்டுருக்க. இதெல்லாம் பறிக்கிறதுக்கு அதெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு முடியல, இதில் இருந்துச்சு ஃபுல்லாக பறிச்சிட்டேன். இந்த இந்த செடி இந்த அதெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் பறிச்சிட்டேன். இன்னைக்கு கடவுள் கொடுத்த பரிசு நம்மளுக்கு இதுதான். இது வந்து புளியம் இலை, புளியம் தொழிற, இது வந்து சக்கரவர்த்தி கீரை, இது கோவை இலை. இது விதையிலிருந்து இப்போ கம்போஸ்டில் வந்து ஒரு செடி முளைச்சி வந்தது, அதை பறிச்சிக்கிட்டேன். இது வந்து நாய் வேலு கீரை, இதெல்லாம் அவ்வளோ மெடிசன் வேலு. இது என்ன பேர், முடக்கத்தான் கீரை, இது குப்பைமணி கீரை, இது சிலோன் பசலை, இவ்வளோ கிடச்சிருக்கு சிலோன் பசலை. இது இதுவும் ஒரு கொடி பசலை, எனக்கு கொடி பசலை. இது வந்து அவருக்கா பாருங்க, மருதாமரைக்காய் மறுக்க துளிர் விட்டு பூ வச்சு இப்போ வந்திருக்கு. ஒரு பெரிய அறுவடைய புழு சாப்பிட்ருச்சு, மொத்தம் காய் பூ ஒரு பெரிய அறுவடை கிடச்சிருக்கு எனக்கு. மொத்தத்தையும் கமலி பிச்சு வந்து காய் விடலை, காயை சாப்பிட்ருச்சு. இந்த மாதிரி ஓட்டை போட்டு இதுக்குள்ளே இருக்கிற பிஞ்சு கொட்டைங்களும் பூரா சாப்பிட்டு சாப்பிட்டு விட்டுருச்சு. மொத்த காய் ஒரு பெரிய அறுவடை கிடச்சிருக்கோம். ரெண்டு இளவும்பாடி, ஏழு இளவும்பாடி முடிக்கத்திரி பாருங்க. கோவக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்கு. அதுலேயும் ஏதோ பிரச்சனை இருக்கு, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை காய் இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி முயற்சி பண்ணி வளர்த்து ஆரோக்கியமான உணவு நீங்களும் சாப்பிடுங்க.
நன்றி. அப்புறம் நம்ம டிசம்பர் பூ பறிச்சுப்போம். அப்படியே இட்டுச்சு. இப்போ கொஞ்சம் துளி இப்போ புதுசாக கொஞ்சம் பூ வைக்கிது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சீதா செடி. சீதா செடி இதை வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜோர துளிர் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிழலில் வச்சுருந்தேன், முருகன் மரம் நிழலில். அப்போது இவங்க வளர்ச்சி இந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. வளரும், துளிர் வைக்கும், பூ வைக்கும், கொட்டிட்டோம். ஒரே ஒரு காய் வச்சுது. இப்போது அதனுடைய பேக்கு இது தான். இந்த சீதா செடி பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு போட்ட அந்த விதையிலிருந்து வந்தது. அது இது இது வச்சு இப்போ 2.5 வருஷம் ஆகுது. இது 3 செடி இருக்குது, அப்படியே வச்சுருக்கேன். அது பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பிஞ்சு வச்சுருக்கு பாருங்களேன், பூ சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பூ வச்சுருக்கு. இதுங்கெல்லாம் பூ வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எதை விடுறது, எதை வளர்க்கிறது, எதை பிடுங்கி போட மனசு வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த செடி இப்போ தான் பிடுங்கி போட்டேன். இது வந்து என்னது, ஓமத்த செடி பிடுங்கி போட்டுட்டேன். அவசரப்பட்டு பிடுங்கிட்டேன்னு நினைக்கிறேன். பிடுங்கத்தையும் மனசு வராது. இது வந்து செங்குப்பூ செடி, இது செங்குப்பூ செடி, இது முடக்கத்தான் செடி, இது பாவக்காய் செடி, இது ஒரு முடக்கத்தான் செடி, இது பப்பாளி செடி, இது பச்சை கொடி பசலை. என்ன ஒரு அழகு, எப்படி வந்திருக்கு பாருங்கள். அது இன்னும் சில இந்த சோரத்துக்களி செடி ஒரு தொட்டியும் விட மாட்டேங்குது, எல்லாத்துலேயும் வளர்ந்து வந்துடுது. இது மாதிரி இருக்குது, எதை பிச்சு போடுறது, எது விடுறது, அந்த மாதிரி மனசு கேட்காம அப்படி தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான். இந்த பாவக்காய் செடி பாருங்கள், தன்னால் முளைச்சி தன்னால் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். பாவக்காய் செடியெல்லாம் வேற போட்டு வளர்க்க வேண்டிய வேலையே கிடையாது, அந்தளவுக்கு அதுவே வளர்ந்துருச்சு. இங்கே பாருங்கள், சீதா செடி இன்னும் வேறு செடியில் காய் வச்சுருக்கு. நான் அதை அறுவடை பண்ணும்போது காட்டுறேன். இது பேருக்கே வச்சு வளர்க்கலாங்க. இந்த செடி பேர் சீதா, சீதா என்பவள் மகாலட்சுமி, மகாலட்சுமியோட அவதாரம் தான் எனக்கு சீதா. இந்த செடியும் அவ்வளோ சமத்தாக இருக்குதுங்க. எந்த வெயில் மழை எப்படி அப்படி சூழல்லையும் பூச்சி இதுக்கிட்ட இருந்து அலறி அடித்து ஓடுமே தவிர இதுக்கிட்ட பூச்சி வராது. அந்த மாதிரி ஒரு கித்தான செடி இது. தொட்டி இப்படி தான், ஒவ்வொரு தொட்டிலையும் ஏதாச்சும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பிடுங்கி போடுறதுக்கு மனசு வராது எனக்கு, அப்படியே விட்டுருவேன். இது வந்து பாரிஜாதம் செடி. நானும் எப்படியாச்சும் வளர்க்கணும்னு வேறு இடத்துல இருந்து எடுத்து நட்டு வச்சேன். இது மேலே ரொம்ப விருப்பம் எனக்கு, இதை எப்படியாச்சும் வளர்க்கணும்னு. தொட்டியில் இடம் மாற்றி வச்சா கூட வளரல, அது அதுக்கேற்ற சரியான அமைப்பு அதுக்கு அமையலை, அதனால் இப்படி இருக்குது. இது கொய்யா செடி, வெள்ளை கொய்யா பழம் செடி இது. இதெல்லாமே விதையிலிருந்து வந்து தான் கட் பண்ணி விட்டு இப்படி வளர்ந்துட்டுருக்கு. கட் பண்ணி விட்டு தான் இப்படி வளர்ந்துட்டுருக்கு. என்றைக்காச்சும் காய் வைக்கணும்னு நம்பின்னு இருக்கேன்.
அதுக்குன்னு ஒரு ஒரு வயசு இருக்குது, அப்போ தான் அவங்க வைக்கும். அதுக்கு வேர் ஓடுறதுக்கும் சான்ஸ் கிடையாது, அதனால் கண்டிப்பாக காய் வச்சு தான் ஆகும். அது சீதா இந்த பூச்செடி பாருங்கள், இது தன்னால் விதை ஏற்கனவே இருந்த செடியிலேருந்து விதை விழுந்து முளைச்சிருக்கு. இது தக்காளி செடி நாற்று விட்டு எடுத்து நட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு மல்லிக்குச்சி கட் பண்ணி இது அதில் சொறி வச்சது இது வந்திருக்கு. இது சிகப்பு பசிலைக்கீரை, இது சக்கரை வட்டினி கீரை, இது இது ஒரு கீரை ஞாபகம் வர மாட்டேங்குது. இது என்னதுன்னே தெரியல. இந்த மூணு செடி இருக்குது, அதாவது என்னன்னு தெரியல. இப்போ நம்மளுடைய பூந்தோட்டம், பூந்தோட்டம் பார்ப்போம். மல்லிகை, மல்லிகை பூ செடி, இது கனகாம்பரம், அழகாக பூத்தொண்டிருக்காங்க. நான் வச்சது இந்த ஒரே ஒரு செடி விதை போட்டதில் வந்த செடிங்க எல்லாம் நடுறதுக்கு இடம் எல்லாத்தையும் விட்டுட்டேன் நான். அந்த ஒரு செடி மட்டும்தான் வளர்த்தேன் பாருங்கள். அந்த அது புடுதலை அந்த டபால் இருக்கு, அது பின்னாடி இருக்குது அந்த செடி கனகாம்பரம் செடி. அதுலேயும் ஒரு சீதா செடி இருக்குது, அந்த சீதா செடியிலேயே அது விதை போட்டது, அதில் தான் அதுலேயும் முளைச்சி வந்தது. அதில் இருந்து விதைங்க தவறி விழுந்து பாருங்கள், இது ஒரு செடி வந்திருக்கா, இதில் பூ வச்சிட்ருக்கு. இந்த செடி தன்னால் விதை விழுந்து அது முளைச்சி வந்தது தான். இங்கே பாருங்க, இது ஒரு செடி, இதில் குட்டி, இப்போ தான் குட்டி செடி அது, அதுலேயும் பூ வச்சிருச்சு. இது வந்து மஞ்சள் கரிசலை செடி, மஞ்சள் கரிசலை செடி. இது வந்து வெள்ளக்கறி சாலை செடி. இது ஏதோ ஒரு செடி வருது, அது என்னதுன்னு தெரியல, எனக்கே தெரியல. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பூ ஒரு மாதிரி இருக்குது, அது பேர் ஊர் என்னன்னு தெரியல எனக்கு. விதையும் வைக்கிது பாருங்கள், என்னன்னு தெரியல. பறிச்சு போம், பூ இன்னைக்கு மலர்ந்துருச்சு. சின்ன வயசில் கிலோ கணக்கில் பறிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் தோட்டம் இருந்துச்சு, கனகாம்பரம் தோட்டம். இதை பறிக்கிறது காலையிலேருந்து வெயிலுக்கு முன்னாடி எழுந்துருச்சு. எப்படி பிடிச்சிருக்குது, வெயிலுக்கு முன்னாடி எழுந்துருச்சு, வெயில் வர்றதுக்குள்ளே பறிச்சிடணும்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் பறிக்கவே முடியாது அவ்வளோ சீக்கிரத்துலலாம். ஆள் வச்சு பறித்தாலும் அதை பறிக்க முடியாது. அப்போல்லாம் கிலோ 15 ரூபாய் கனகாம்பரம் பூ, ஒரு கிலோன்னா எவ்வளோ நிற்கும் தெரியுமா? 10 ரூபாய், 12 ரூபாய், 15 ரூபாய் அந்த ரேட் தான் போகும். ரொம்ப கல்யாண சீசன் பூவே இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் 1/2 கிலோ பூ தான் வந்திருக்கும். ஏன்னா கரெக்டாக அது ஏதாச்சும் விசேஷ டைமில் பூ சீசன் குறைஞ்சிடும். அப்போது ரேட் பார்த்திங்கன்னா கிலோ 45 ரூபா, 40 ரூபா அந்த மாதிரி விற்கும். மல்லிகை எத்தனை அழகாக, அப்படி விற்கும் பூ. நான் தெரியல, எனக்கு இந்த பூ சின்ன வயசில் ஆசைப்பட்டு வளர்த்ததுனால இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பராமரிப்பு ஒன்றும் இல்லை. இதுக்கு பூச்சி வருது அது வருது அப்படின்ட்டாலும் இந்த பூச்சிங்களுக்கு பயப்படுறதெல்லாம்
காய்கறி செடிங்க தான். இந்த பூக்களுக்கெல்லாம் பூச்சி அதெல்லாம் ஒன்றும் வர்றதில்லை. வச்சு விட்டால் அது பாட்டுக்கு வந்து பூ வச்சிட்டு இருக்கு. இந்த பாருங்க அங்கே இருக்கு கொத்த. ரெண்டு கையில் பறிப்போம் பூ. இங்கே நம்மளே கேமராமேனு ப்ரொடியூசர் டைரக்டரு எடிட்டரு எல்லாமே நம்ம அப்படிங்கிறதுனால இது ஒரு கையில் பறிச்சிக்கிட்டு ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இதுவும் வந்து போகன்வில்லா இங்கிலீஷில் சொல்கிறாங்க காகிதப்பூ. ரொம்ப கொத்தாக காகிதப்பூலேயே பல விதமாக இருக்குது. நான் இன்னும் ஆரஞ்சு கலரு ஒயிட் கலரு லைட்டு பேபி பிங்க் கலர்லாம் எடுத்துன்னு வந்து வச்சேன். கொம்பு எங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்க்கில் போயிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த கொம்பை நட்டேன். அது கடைசியில் எல்லாம் போய் இது ஒரே ஒரு கொம்பு வந்தது பாருங்கள். இங்கே இருக்கு பாருங்கள் அந்த கொம்பு. அது இருந்துச்சு இன்னும் கூட அந்த அந்த கொம்பெல்லாம் கட் பண்ணி நட்டதில் வந்துச்சு. இதே கொம்பு கட் பண்ணி நட்டதில் வந்துச்சு. ஆனால் பிடுங்கி போட்டேன் நான். ஏன்னா இது ஒரு செடியே கனகாமர தோட்டம். ஆனால் இதோ ஒரு 10 செடியை வச்சு விடலாங்க. வேறு எதுவுமே எனக்கு பண்ண முடியலனாக்க லேட்டாக தான் இதோட வளர்ச்சி இருக்குது. லேட்டாக வளர்ந்தாலும் நம்மளுக்கு கனகாமரப்பூ எவி ரேட்டு ஒரு மூலம் எந்த சீசன்லேயுமே 100 ரூபாயெலாம் விற்றுன்ருக்கு. என்னத்த சொல்கிறது 100 ரூபாயெலாம் விற்கிது கனகாமரம். என்ன கொடுமை அப்படின்னா வில்லேஜில் தோட்டம் இருக்குது. வில்லேஜ் டேஸ்ட்டு அந்த இடத்துல சீப்பாக விற்கணும். அந்த கொடுமையெல்லாம் பேச முடியாது. அவ்வளோ வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அங்கே விளையிற பூ எல்லாத்தையும் சிட்டியில் வேறு இடத்துங்களுக்கு வேறு மாநிலத்துங்களுக்கோ எங்கேயோ ஸ்டேட்டு எங்கேயோ அனுப்பி விட்டுறாங்கள. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு விசேஷம் பண்ணாங்க. இப்போ தோட்டம் இல்லை அது அவங்க பூ வாங்கிதுன்னு ஆகணும். அவங்க எல்லா பூவையும் இந்த மாதிரி சிட்டி சைடு அனுப்பிட்டா சிட்டிலேயே 50 ரூபாய் விற்கிது 40 ரூபாய் விற்கிது ஒரு மூலம். ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு 100 ரூபாய்க்கு தான் கிடைக்கிது ஒரு மூலம். நாங்கள் இப்போது ஊருக்கு போயிட்டு ஒரு மூலம் 100 ரூபாய் நோட்டினே என்ன வேலை சொன்னீங்க திருப்பி சொல்லுங்கன்னு கேட்குற அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. பாருங்கள் இவ்வளோ பூ வந்திருக்கு. இன்னும் ஒரு செடி இருந்துச்சுன்னா ஒரு மலம் பூ எனக்கு போதுன்ற அளவுக்கு ஒரு மலம் பூ கிடச்சிடும். அங்கே ஒரு மல்லி மொக்கு இருக்குது பாருங்கள். அதிலே எட்டி பறிக்கணும். அந்த மாதிரி இருக்குது இந்த போகன்வில்லா பூ பாருங்களா. இது இருக்கு, இது ஒரு டைப்பாக இருக்குது. இது தலையில் வச்சால் கூட அழகாக இருக்குதுங்க. இந்த ஒரு கொத்து குடுங்கி நான் தலையில் வச்சுப்பேன். பொழுதுனைக்கும் இதோட நிறம் மாறாமல் அழகாக இருக்குது. ரோஜா பூ மாதிரி வாசனை ஒன்று கொடுக்கல கடவுள். வாசனை ஒன்று கொடுக்காம விட்டுட்டாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. செம சூப்பர். இந்த பாருங்க கொத்தா. இப்போது பாருங்க இந்த அழுகி அதுக்கு மேலே அழுகி இந்த இவங்க அதுக்கு மேலே அழுகியோ அழுகி எத்தனை ஆண்டினாலும் போட எடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு அவ்வளோ அழுகு. முருங்கை பாருங்கள் குட்டி செடி. இப்போ தான் இது விண்பதியம் போட்டு வச்சுருந்தேன் நான். விண்பதியம் போட்டு அது எனக்கு வேர் வந்துருக்குமான்னுட்டு எனக்கு டவுட்டு. ஆனாலும் எடுத்து பார்ப்போன்னு சொல்லிட்டு எடுத்தால் ஒரே ஒரு சின்ன
இந்த பாருங்க இவ்வளோதான் ஒரு ரெண்டு வேர் இருந்துச்சு. சரி நட்டு தான் பார்ப்போன்னு சொல்லிட்டு நட்டேங்க. ஆனால் பொறுமையாக வந்துருச்சிங்க. பச்சை மிளகா செடி இது வந்து போன வருஷத்தை செடி, அது வந்து அந்த காம்பு மட்டும் இருந்துச்சு அந்த தொட்டியில். அதுலேயே சரி மிளகா செடி தான் வராமல் இருக்கேன்ட்டு இதை நட்டு விட்டேன். இதை நட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் புது மண் போட்டு விட்டேன். அந்த இதில் இது பிடிச்சிட்டு மிளகா செடியும் ஹெல்த்தியாக வந்துருச்சு, முருங்கை செடியும் பூ வச்சிருச்சு. இந்த கீரையெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டேன். இதெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. மிளகா செடி பூ வச்சிருச்சுன்னா அந்த பூச்சிங்களுக்கு கணுப்பு இருக்காது. எதனா ஒரு வேலையை பார்த்துன்னு இருக்குது பார்த்திங்களா, எறும்பு பாருங்க நீட்டு முழுக்க. அது மட்டுமா, அதான் சொன்னேன் ஒரு தொட்டின்னா எனக்கு இருக்கிறது எத்தியானா நானும் நட்டு விடுவோம், அதுவும் தன்னாலும் சொல்கிறாருங்க. சின்ன பொனாங்க நீ அப்புறமா நீட்டு சிவப்பு பசலை. இது வந்து என்ன செடின்னு தெரியல. இங்கே வந்து மீட்டிங்க்கு போன இடத்துல ஒரு சின்ன துண்டு கீழே போட்டாங்க. இதெல்லாம் என்ன செடின்னு தெரியாது. அது என்ன செடியோ செடி கீழே போட்டாங்கன்னு ஒரு பீஸ் சின்ன பீஸ் தாங்க பாருங்களேன் இந்த பார்த்திங்களா. அதை எடுத்துகிட்டு வந்து சும்மா அங்கே சொறி விட்டேன். என்ன அது தான் பார்க்கலான்ட்டு. அது என்ன பண்ணுது, இல்லை காய் வைக்கிதா பூ வைக்கிதா என்னன்னு தெரியல. இது வந்து அடிநீர், இதை எடுத்து வேறு இடத்துல நடணும். இது விதை போட்டுது, விதை போட்டு வேறு ஒரு பேக்கில் இருந்து எடுத்து இங்கே வச்சு வச்சுருக்காங்க. சரி பெரிய அளவுட்டோம் அப்புறம் எடுத்துக்கலான்ட்டு அவங்களே எடுத்து வேறு தொட்டி புதுசு வாங்கிட்டு வந்து மண் வாங்கிட்டு வந்து அதை வளர்க்கணும்னு வச்சுருக்கேன். இவங்களுக்கும் தொட்டி இல்லாமல் இங்கே வச்சு வச்சுருக்கேன். சூப்பராக வந்துட்டுருக்காங்க. கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, தாளம்பூ தாளம்பூ. மூணு வாட்டி நெய் மிளகு விதை இதில் போட்டு போட்டு வரல. அப்புறம் பப்பாளி விதை போட்டேன், அதுவும் வரல. இப்போது இந்த ஏர் போட்டுட்டோம், குட்டி குட்டியாக இருந்துச்சு இவ்வளோ சைஸில், அதெல்லாம் நட்டு வச்சுருக்கேன் வருதான் பார்ப்போம். அப்புறம் மாயன் கீரை இது மாயன் கீரை இல்லை இது பேர் மாயன் கீரையா என்னன்னு தெரியல, எனக்கு மறந்துட்டேன் நான். இது பேர் மறந்து போச்சு, காலையில் தான் பறித்தேன், வேறு தொட்டியில் இருக்கு. இது மாதிரி பழுத்து போய்டு சாப்பிட முடியாமல். மல்லிப்பூ பாருங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் மக்களே, என்னோடய மல்லிகைப்பூ தொட்டியே காலி பண்ணிட்டேன் நான். போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ஏழு மூலம் ஃபைனல், அதுக்கு அப்படி அப்படி ஏ ஒன்று ரெண்டு மூணுன்னு ஏறி போயிட்டு மறுபடியும் ஏழு மூலத்துலேருந்து திரும்பி இறங்கி வந்துச்சு. அவளுக்கு பூ வச்சது இந்த மல்லிகைப்பூ செடி தான் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த தனியாக தொட்டியில் வச்சிருந்தோம். அங்கே அந்த தொட்டி இருக்கு, அதில் அந்த பேக் இருக்கு, அதில் வச்சுருந்தோம். அதை இப்போ எடுத்துட்டோம் நாங்கள். எங்களுக்கு ஒரு டவுட், அதிலிருந்து தண்ணி போ பில்டிங்க்கு இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் ஒரு சொட்டு தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ சிமெண்ட் போட்டு அந்த மாதிரி மொழுக்கி வச்சுருக்கோம். அதை எடுத்தால் இப்போ நம்மளுக்கு எதனா ஒன்று பண்ணணும்ல, நட்டு வைக்கணும்ல, அதனால் அவ்வளோ பெரிய வேர் இங்கே பாருங்கள், அவ்வளோ பெரிய வேர் இருக்குது. அதை என்ன பண்ண முடியும், இங்கே வந்து அப்படி இதில் வச்சுட்டா அதுக்கு மேலேயே அங்கேருந்து வாரண மண்ணவே இது மேலே போட்டு விட்டுட்டேன். அந்த இதில் வந்து ஏற்கனவே முருகன் மரம், நம்ம சூப்பர் ஹீரோ முருகன் மரம் இது. அதில் பல கொடிங்க பிடிச்சிக்கிட்டு ஏறிக்கிட்டு அந்த அவர் கொடியெல்லாம் அதில் பிடிச்சின்னு ஏறின்னு இருக்கு. இங்கே பாருங்கள் இந்த கணு அவர் நிறைய காய் வச்சது. சீதா செடி போடுங்க. இந்த சீதா செடியில் இவ்வளோ பிஞ்சு இவ்வளோ பூ வச்சுருக்கு, எல்லாம் பிஞ்சு வைக்கணும்னு நம்பின்னுருக்கேன். எவ்வளோ பிஞ்சு பூ. இன்னொன்று கேட்டேன், அந்த இதை வந்து நாங்கள் சாப்பிடுவோம் சின்ன வயசாக இருக்கும்போது.
இதை போயிட்டு நிறைய இருக்கும். இதை புடுங்கி புடுங்கி சாப்பிட்டு வந்துடுறது, இந்த 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 இதில் பிச்சு சாப்பிடுவோம். லைட்டாக ஒரு சிறு காசு இருக்கும், அதனால் விளையாட்டை பண்ணுறது தான். அப்போலாம் அதை புடுங்கி சாப்பிட்றது. மல்லிப்பூ, மல்லிகைப்பூ செடி இப்படி தான் இருக்குது, பூ வைக்கிது. நம்ம அடுத்த வருஷமெல்லாம் இதுலி பெரிய செடி ஆகிட்டோம், அப்போது செம்மையாக இருக்கும் பூ நம்மளுக்கு. இங்கே பாருங்க, கம்போஸ்ட் பின்னு தான் சொல்லணும். இந்த பேக்கு இதில் ஃபுல்லாக குப்பை, சும்மா மண் போட்டு சும்மா குலுக்கி குலுக்கி அப்படி இங்கே கொண்டாந்து வச்சுட்டேன். இந்த கீரை வந்து எங்கேயோ வேதம் இருந்தது, அது வந்துருச்சு. சரி, இந்த எனக்கு மனசு கேட்கல, அப்படியே வேதை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சிட்ருக்கேன். அப்படி வேதம் வச்சு இந்த ஒரு கீரையை பறித்து என்ன பண்ண போகிறோம், அது பல கீரையை உருவாக்கணும்ல அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இவங்க தன்னால் வந்தவங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு, எங்கள் வீட்டில் அப்பப்போ ஒரு செடியை வந்துட்டு காய் வச்சுக்கிட்டு அப்படி இருக்காங்க. விடுறதில்ல, வண்டு வண்டோ புழுவோ என்னமோ பண்ணுது எங்கள் தோட்டத்தை, அதுங்க இஷ்டம்தான் என்னென்னாலும் பண்ணிகிட்ருக்கு. இவங்க பார்த்திங்கன்னா கருணை கிழங்கு பிடிக்கறன, எங்கே இருந்துச்சோ தெரியலங்க அந்த குப்பையில், இந்த கம்போஸ்ட்லேயும் எங்கேயோ குட்டியாக இருந்துச்சு போல இருங்க. இந்த கத்திரி செடி ஒன்று தான் நான் இந்த எதுக்குன்னா இந்த கம்போஸ்ட் போட்டு வச்சது, சரி சும்மா இருக்குது. இதுவும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஒரு டைப்பாக இருந்துச்சு, உடம்பு சரியில்லாத மாதிரி. சரி எடுத்து இதில் வாய்ப்போம், பொழைச்சா பொழைக்குது இல்லைன்னு போட்டோன்னு நட்டு வச்சேன். ஆனால் நல்லா வந்துட்டு இப்போ காயும் வச்சிச்சு, ஒரு மூணு காய் வச்சுது, எல்லாம் பூ வச்சு பூ வச்சு இந்த மாதிரி கொட்டிட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த செடி இது அதில் தான் இருக்குது, அதான் ஒரு சின்ன கிழங்கு இருந்துட்டு அந்த கிழங்கு வந்து இதில் பாருங்க, இது பெரிய செடியாக வந்துருக்கு. சரி அப்படியே விட்டுட்டேன், வரட்டும் என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. இந்த கத்திரி செடி நம்ம வேலூர் முள் கத்திரி செடி நிறைய காய் வச்சுக்கிட்டே இருக்குது. இதுவும் பூ வைக்கும் காய் வச்சிடும், அவ்வளோதான், வேறு எதுவும் தெரியாது. அது பூ வைக்கிறது காய் வைக்கிறது, இந்த சும்மா கீழே கொட்டிக்கிறது பூ கொட்டிக்கிறது, சும்மா பூச்சி வச்சுட்டு ரோஸ் கொடுக்கறது அந்த பேச்செல்லாம் ரொம்ப பண்ண மாட்டாங்க. ஒரு அருமையான கத்திரி செடி இது. இதுதான் தன்னால் முளைச்சி வந்தது. நம்ம இதெல்லாம் கவாத்து பண்ணி விட்ருக்கேன் இந்த வருஷம், இது வச்சதுலேருந்து கட் பண்ணல, காய் ஒன்று கூட வைக்கல, பூ வச்சு வச்சு கொட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்காக இவ்வளோ பெரிய ட்ரம்மை வச்சு இவ்வளோ மண் போட்டு வச்சுருக்கேன், என்றைக்கெல்லாம் காய் வைப்பாங்கன்னு வச்சுருக்கேன். ஏன்னா பெருசாக இதுக்கெல்லாம் நம்ம கவனிப்பு தேவையில்லை, சும்மா இதை போடு அதை போடு அதெல்லாம் எதுவும் அது பாட்டுக்கு இருக்குது. என்றைக்கும் நம்மளால் முடியலன்னா கூட யாரும் நம்ம வீட்டில் சும்மா ஒரு ஜக் தண்ணியை ஊற்றி வச்சுருந்தாலும் அது பாட்டுக்கு என்றைக்கு ஒரு நாளைக்கு காய் வைக்கும். இது சங்குப்பூ செடி, இது வேறு இடத்துல இருந்து தொட்டியை மாற்றும் போது இதை கொண்டாந்து நட்டு விட்டேன், எப்படி வருது இல்லைன்னு தெரியல. இது பழைய செடி, இதுலேயே ஒரு மாங்காய் செடி இருக்கு பாரு. ஏங்க ஒரு மா இல கொத்து வந்து ஒரு வேப்பிலையும் மா இலையும் வச்சு 20 ரூபா சொல்கிறது, என்னத்த சொன்னீங்க என்னத்த சொல்கிறது. வெள்ளிக்கிழமனா ஒரு மா இலையும் ஒரு வேப்பம் கொத்தும் வச்சுட்டு 20 ரூபாவும் வாசப்படியில் வைக்கிறது, அந்த மாதிரி இருக்குது. இந்த செடி மாதுளை செடியை கட் பண்ண இல்லைங்களா, அதெல்லாம் இங்கேயும் போட்டு வச்சுருக்கேன். ஏதாச்சும் இந்த செடிங்களுக்கு ஏதாச்சும் குடிச்சிக்கிறதுக்கு முட்டு கொடுக்கலாம்ல அதுக்காக வச்சுருக்கேன். இந்த அவர் பிஞ்சி வச்சு பூ வச்சுருக்கு பாருங்கள், அதோடய செடி பாருங்கள். இங்கே போன வருஷம் வச்சு, போன வருஷம் தான் இப்போ இந்த ஆடி மாதம் செடி தான், அது காய் வச்சு முடிச்சிருச்சு.
இருந்தாலும் நம்ம கையால் அது எதுவும் பண்ண வேண்டாம், வர்றது வரட்டும் சொல்லிவிட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இங்கே வேறு என்ன பண்ண போகிறோம் நான், வேறு எதுவும் புதுசாக பண்ணுறதுக்கும் இப்போது ஒன்றும் ஐடியா இல்லை. மறுபடியும் தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறது? இது ஒரு புது ரகங்க, நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த செடி குட்டி செடியை எடுத்துகிட்டு வந்தேன், ஒருத்தர் எங்கள் சித்தப்பா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அது இந்த பாருங்களாம் புதுசாக இருக்குது, பச்சை இல்லையில் லைட்டாக வரி வரியாக இருக்குது. இது இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் என்ன கற்றுருக்கேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் எடுத்துகிட்டு வந்து வச்ச பின்னாடி இந்த மாதிரி வந்துச்சு. இந்த பாருங்கள் அடுக்கு மல்லி, இது வந்து 5 அடுக்கு. இங்கே பாருங்க சொன்ன நம்ம ஒன்று வச்சோம்னா அவங்கெல்லாம் வேறு வேறு வளர்ந்துட்டுருப்பாங்கண்ணா. இவங்க பாருங்கள் மயில் மாணிக்கம் அழகாக இருக்குது. இதெல்லாம் எப்படி நான் மனசு வந்து பிச்சு போடுறது? அந்த மாதிரி பிச்சு போட மனசு இல்லாமல் வச்சுருக்கேன். இது தான் இந்த மாதுளம் செடி, இதெல்லாம் நிறைய காய் வச்சுருக்கு. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், நிறைய காய் பறிச்சுருக்கேன் நான். அந்த மாதிரி அங்கே கட் பண்ண மல்லிப்பூ செடி அங்கேருந்து எடுத்தோம் இல்லைங்களா, வச்சது என்னமோ ஒரு செடி தான் அது. நிறைய நான் அது மண்ணுக்குள்ளேயும் பதியும் போட்டு போட்டு வச்சுருந்தேன். அந்த பதியும் போகிற வேறு உள்ளே இது இருந்துச்சுல, அதனால் எனக்கு 4-5 செடி கிடச்சிது. இங்கே பாருங்கள் இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளே. இதுலேயும் பூ வைக்கிது பாருங்கள், அரும்பு வச்சிருச்சு. அந்த தொட்டிலேயும் ஒரு கருவேப்பிலை மரம், 2 கருவேப்பிலை மரம் வச்சுருந்தேன். அந்த வேரையும் அது அந்த முள்ளுப்பூ அந்த மல்லிப்பூ செடி வேரையும் இந்த கருவேப்பிலை செடி வேரையும் பிரிக்கவே முடியல, ரெண்டும் அப்படி கேட்ச் அப்படி ரெண்டுமே ரொம்ப டைட்டாக ஒட்டிக்கிட்டு அப்படி வளர்ந்துருக்குதுங்க அந்த தொட்டியில். என்னால் பிரித்து பிரித்து பார்த்தேன், அழுத்தி இழுத்து கூட பார்த்தேன், விடவே வரவே இல்லை. அதனால் சரி எப்படின்னு போன்னு சொல்லிட்டு கொண்டாந்தேன், நட்டு வச்சிட்டேன். அப்போ நினச்சி ஃபீல் பண்ணேன், ஐயோ கருவேப்பிலை செடி நமக்கு இல்லை இனிமேல் அப்படின்ட்டு. பார்த்தா இங்கே பாருங்க துளிர் பாருங்கள், கருவேப்பிலை இங்கே பாருங்க எவ்வளோ துளிர் வெட்டு கருவேப்பிலை வந்துட்டுருக்கு. இது வந்து ரோசா பெண்ணை கத்திரிக்காய் செடி, ஏதோ டிசீஸ் அட்டாக் பண்ணிடுச்சு. அது பல முறை டிசீஸ் வருது, அதுக்கப்புறம் போயிட்டு போயிட்டு வருது. இது பாருங்கள் வேப்பன் செடி, இது வந்து ஆலம், இது வந்து அரசு. ஆலம் அரசு வேம்பு இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கும்போது நல்லதுன்னிட்டு நான் ஒரு புக்கில் படித்தேங்க, அதுக்கு மேலே என்னன்னு எனக்கு தெரியாது. ஆலம் அரசு வேம்பு 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது நல்லதுன்னு படித்தேன். இது ஒரு செடி இருக்குது, பச்சையாக காஞ்சிருச்சு தெரியல, சோச்சோ காஞ்சிட்டு. இது அந்த நீங்கள் சொல்கிறீங்களே இதை ஒடுக்கி வளர்க்குறாங்களே, அது பேர் என்னன்னு தெரியலையே. அந்த மாதிரி வளர்க்குறதுக்காக அது கட்டி வச்சேன், அது கடைசியில் செத்து போயிட்டுருக்கு. இவங்க 3 பேரும் ஒன்றா பின்னிக்கிட்டு இருக்காங்க, நான் தான் பின்னி வச்சேன். இந்த பாருங்கள் பின்னி கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இவங்க ஓ ஆலம் வேம்பு அரசு 3 பேரும் எப்படி பின்னிட்டுருக்காங்க பாருங்கள், அப்படியே வளர்த்தோன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு இருக்கு போல இருக்கு அதில். அதே மாதிரி மருதாணியும் துளசியும், மருதாணியும் துளசியும் ஒரு, அப்புறம் இன்னொன்று தொட்டால் சுருங்கி, இது எல்லாத்தையும் ஒரு தொட்டியில் வச்சு வைக்கணும்னுட்டு ஒன்றா வச்சு வளர்க்கணும்னு சொன்னாங்க. காஞ்சிட்டு இதுக்கு மட்டும் தண்ணி கிடைக்கல போல இருக்கு, ஏன்னா நான் இங்கே உள்ளே வரமாட்டேன், அங்கே தூரத்துலேருந்து தண்ணி ஊற்றுவேன். இதை பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதான் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு போயிடுறது. மருதாணியும் துளசியும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரே இதில். ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்கு அர்த்தம் ஆழமாலாம் போய் எனக்கு என்னன்னு தெரியாது.
அதனால வச்சுருக்கேன் நான். அப்படியே பார்ப்போம், அதுதான் இப்படி தான் இருக்கு. மாதுளம் செடியில் பாருங்களேன் எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் காயை மாறணும் வேண்டிக்கிறேன் நான். கத்திரி செடி, கோவை செடி அதெல்லாம் இருக்கு. இப்படி இருக்கு பூ செடி. போகலாம். இது புயலாம் தப்போ காற்று கடிச்சு இது விழுந்துருச்சு கொம்புங்க. பாருங்க பாருங்க, ஒரே ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு வேறு பாக்கெட்டில் வச்சிருந்தேன், அது உடஞ்சிட்டு கீழே விழுந்துருச்சு. அது துண்டு துண்டு போட்டு இதில் சொறி விட்டேன், ஒரு அஞ்சாறு துண்டு இதில் சொறி விட்டுட்டேன் நான். அது பூராமே வந்துருச்சுங்க. இந்த உருட்டு பரண்ட உள்ள எல்லாமே வந்துடுச்சு பாருங்களேன். இது எது பட்டையாக ஒன்று வந்துட்டுருக்கு, அது எப்படின்னு தெரியல. உருட்டு பரணையிலே பட்டையாக மாறிடுச்சே நான் தெரியல, என்ன மாதிரி வந்துட்டுருக்கு. இதுவும் ஒரு கீரை தண்டு கீரை விதைக்கிட்டு வச்சுருக்கேன். இதில் தன்னால் வந்துட்டோம், தானி முளைச்சது. செகப்பு வேர்களை போட்டிருக்கேன், இது வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இதுலேயும் செகப்பு வேர்களை போட்டிருக்கேன், இதுதான் செகப்பு வேர்கள். இதை எடுத்து உரித்து பார்த்தா செகப்பாக இருக்கும் ஃபுல்லாக. அது கொட்டை இது எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்டேன் நான். செகப்பு செய்து பச்சை கொடி பசலை அந்த மல்லிப்பூ செடி கட் பண்ணு சொன்னீங்களே அந்த குச்சியெல்லாம் பறக்குது சொறி வச்சேன் அந்த கூடையில். அதில் ஏற்கனவே என்ன இருந்துச்சுனிங்கன்னா மேலே கூட போயின்னு இருக்கு. இப்போ கூட கொடி இருக்கு பாருங்க, அந்த கொடி அந்த கொடி அது பெரும் மூக்குத்தி அவர் மூக்குத்தி அவர் போட்டது அந்த கொடி கூட இருக்கு பாருங்க. அந்த இடத்துல வச்சுருந்தாங்க, அது செத்து போச்சு. அதனால் இந்த குச்சி பூ செடி குச்சியை வந்து அதில் நட்டு விட்டேன், நல்லா வந்துருச்சு பூ வைக்கிது பாருங்க. பூ தெரியுதா வந்துருக்கு. குச்சி ஒன்று கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் இதில் சொறி வச்சேன் பாருங்க. ஏன்னா நம்ம ஏதாச்சும் வரும்ல பூய வச்சிருச்சு. கீழே அடியில் கூட துளிர் வந்துருக்கு பாருங்க. அப்படி இருக்கு, நிறைய குப்பைங்க இருக்குது. அதெல்லாம் கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியல. மண் இருந்தால் தானே அது கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு, மண்ணே இல்லை. அந்த கருவேப்பிலை செடிங்க துண்டு துண்டை கட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அங்கே பாருங்கள். இதில் போட்டு அந்த குச்சிங்களெல்லாம் இதில் போட்டு மண்ணை அதுக்கு மேலே போட்டு மூடி விட்டேன். அது பார்த்திங்கன்னா துளுத்து வந்துட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறது, இது வந்து இது வைக்கிறேன் என்னென்னமோ வருது. இது பாருங்கள், இதெல்லாம் இருக்கு. எனக்கு ஏற்கனவே நிறைய கிடக்கு. தக்காளி நாற்று இது எப்படி போட்டேங்கிறது வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அது எனக்கும் தெரியாமல் டெலீட் பண்ணி விட்டுட்ருக்கேன். இதுலேயே ஒரு பாவக்க செடி எடுத்து பாருங்கள், தக்காளி நாற்று இவ்வளோ நாற்று வந்துருச்சு. இந்த வெள்ளை பூச்சி அந்த மாதிரி சிகப்பு கலக்க செடி போட்டிருக்கேன், வேர்க்கடலை செடி. இங்கே ஒன்று இருக்கு சிகப்பு வேர்க்கடலை, இங்கே ஒன்று இருக்குது சிகப்பு வேர்க்கடலை. அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சிகப்பு கொட்டை பார்க்கணுமே காசை. நாலு கொட்டை போட்டேன், மூணு வந்துருக்கு, மூணு முளைச்சி வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி செடி எடுத்து தான் இங்கே நட்டு வச்சுருக்கேன் நான். இதில் ஏற்கனவே சிவப்பு பொன்னாங்கண்ணி நட்டு வச்சுருந்தேன், அதுலேயே இதை நட்டு வச்சுருக்கேன். தக்காளி செடி கொஞ்சம் வந்துச்சுன்னா குடி போட்டுடல. இந்த பருப்பு கீரை பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்தியாக வந்துருக்குன்ட்டு. அதே மாதிரி இது நட்டு வச்சுருக்கேன் தக்காளி செடி.
நான் இந்த கத்திரி செடி ஒன்று தான் கொண்டாந்து நட்டேன். இது தன்னால் முளைச்சது. அது ஆக்சுவலாக நீட் கத்திரிக்காய் விதைன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் விதையை எடுத்து காய போட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். மழை பெஞ்சிட்டு ஃபுல்லாக அடிச்சுன்னு போயிடுச்சு. அந்த தண்ணியை எடுத்து ஊற்றுனதில் இது ஏதோ ஒரு செடி வந்து இன்னும் கூட இருச்சு. ரெண்டு மூணு செடி அங்கே இருக்குது. அது ஒன்று தான் நட்டேன். இந்த தக்காளி செடி நட்டேன். அடுத்தது இதெல்லாம் சும்மா வழினா வந்து முளைச்சுன்னு இருக்கு. இந்த கீரைங்க பூரா நேற்று இது பறித்து கோழிக்கு போட்டு வந்த கீரையை அந்த மாதிரி இதெல்லாம் தனி தன்னால் சும்மா வந்திருக்கு. இந்த தக்காளி செடி அந்த நாற்று விட்டு தான் எடுத்து நட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த பூச்செடி. ஒரு மீட்டிங்க்கு போனப்போ அங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி தான் துண்டு, அதை எடுத்துகிட்டு வந்து நட்டு விட்டது. இப்படி வந்திருக்கு. ஆனால் இன்னும் பூ வைக்க மாட்டேங்குது. அது என்ன கலர் பூன்னு கூட தெரியல. வந்தால் தான் தெரியும். ஏன்னா அது கீழே இருந்தது சின்ன குச்சி. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லி சின்ன இந்த செடியெல்லாம் வளர்க்கணுன்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் யாருக்கிட்டேயும் கேட்கவும் மாட்டேன். அது கீழே இருந்ததுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், பிங்க் கலர் டிசம்பர் செடி. அது விதை வச்சுருக்கு. பிங்க்குன்னா டார்க் பிங்க்கு விதை வச்சுருக்கு. மல்லிப்பூ செடி குச்சி சொன்னேன் இல்லைங்களா, நிறைய இடத்துல சொறி சொறி வச்சுருக்கேன். பாருங்கள் இங்கே வந்துருச்சு. இங்கே செடி இங்கே பாருங்கள் பூவே வந்துருக்கு. பாருங்கள் அந்த கட்டிங்ஸ் பூரா சொறி வச்சுது. நட்டு வச்சுட்டாக்க ஏதோ ஒரு ரெண்டு ஒன்றாச்சும் வந்துடுது. இந்த கொடி கருவேப்பிலை அந்த மல்லிப்பூ செடியோடு தானே இருந்துச்சு கருவேப்பிலை. அந்த குச்சியை நான் இங்கே இந்த மண்ணுங்களில் எல்லாம் இந்த செடி ஓடி போட்டு கம்போஸ்டாக போட்டு விட்டேன். அது இங்கே பாருங்களேன் என் தங்க பிள்ளைங்க. நான் பார்த்து பார்த்து வளரணும்னு வைக்கிறது ஒன்று கூட வரல. என் செல்லக்குட்டிங்க அது வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு தக்காளி செடி நாற்று தான் நட்டேன். இது இந்த தக்காளி செடி பாருங்கள், இதுக்கு ஏதோ வேறுகளுக்கு இல்லை. அந்த இத்துலேயே வந்துருச்சு. அது அந்த நாற்று விட்டுருக்குற அந்த தொட்டிலே கும்பலாக அப்படியே செத்து போச்சு. சரி எடுத்து இங்கே வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். ஆனாலும் பழிக்கலாது, செத்து போச்சு. இப்படி தான் இருக்குது எங்கள் தோட்டமும். வேலூர் இல்லை சேலமும் கத்திரி, சேலமும் கத்திரி, வெங்கையர் கத்திரி. என்னங்க 3 சென்ட் இடம் எங்கள் வீட்டு மாடியோட அகலம். இதுக்கே இடம் பத்தலை. எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று பொறாசிக்கிட்டு வச்சுருக்கேன். நானத்தை இடம் பத்தலை. இடம் பத்தலை, தொட்டி இல்லை, மண் இல்லை. இந்த தோட்டத்தில் வெள்ளற குப்பையை எடுத்து கம்போஸ்ட் பண்ண வேணுக்கு மண் இல்லை. அப்படி அப்படியே பாரு அங்கங்கே போட்டு வச்சுருக்கேன். இது பாலக்கீரை. இது மோஸ்ட்டாக இந்த செடி வளர்க்குற மாதிரி நான் புழு வளர்த்துன்ருக்கேன். அது இதை திங்கிறதுக்குன்னு அதுதான் தின்னு சந்தோஷமாக இருக்குது. இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் அரும்பு போட்டு ஹெல்த்தியாக வந்துச்சுன்னா அது வந்துடுது. எங்கே இருந்து வருமோ தெரியாது. சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு போயிடுச்சு. இது அந்த தண்டுகீரை விதை தான். அது இந்த சிறுக்கீரை பாருங்க, சிறுக்கீரை இது தாங்க. என்ன 1000 கீரை காட்டினாலும் இது தாங்க நம்மளோட பாரம்பரிய கீரைங்க. இது 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 வந்து முளக்கீரை. இது ஒரு தண்டு பறிச்சிட்டேன். அடுத்து சின்னசாக இருந்தது வருது. இந்த திராட்சை செடி தன்னால் நம்ம சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து இது வந்துட்டுருக்குங்க. என்ன பண்ணிட்டோம், வச்சு வளர்க்குறாங்க, வரமாட்டேங்குது. எவ்வளோ போராட்டம். இது இவ்வளோ செல்வாக்காக வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் இங்கேருந்து முளைச்சி வந்துட்டுருக்கு. என்ன பண்ண முடியுமா? சரி வாங்க வளருங்கன்னுட்டேன். இது சேலம் முழுக்கத்திரி செடி. இங்கே பாருங்க அதோட பேஸ் இங்கே இருக்கான். இது இப்படியே போயிட்டு செத்து போச்சு. என்ன ரீசன்னு தெரியல, இது செத்துருச்சு. அடுத்து இதிலேருந்து துளிர் விட்டு இது வருது. நான் வேலூர் முழுக்கத்துலேயும் இதே மாதிரி தான் செய்யும். ஒரு இடம் ஒரு கிளை காய்ஞ்சிச்சுன்னா மறுபடியும் அது ஏதோ அதிலிருந்து வேர் விட்டு வரும்.
அந்த சொன்ன தக்காளிலாம் அத்தை இங்கே நட்டு வச்சுருக்கேன் பாருங்க. இதெல்லாம் ஏற்கனவே மண் போட்டு அதில் சும்மா இருக்கேன்ட்டு இந்த கேரியை பிடிக்கணும் வந்து நட்டு வச்சேன் நான். வேறு தொட்டிலிருந்து அது வரைக்கும் இது வருது. சரி அதுலேயும் நட்டுட்டேன். இங்கே தக்காளி நாற்று நட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தக்காளி நாற்று இதில் நட்டேன். அந்த தக்காளி நாற்று கொடுத்தோம் நட்டு வச்சேன். நான் அழகாக இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் வந்து வேர்களை போட்டு வந்து இது மேலே போட்டு மூடி வச்சது இப்படி இப்படி ஓரம் போட்டு விட்டால் வெயிலுக்காக மூடாக்கு மூடாக்குன்றாங்களேன்னு போட்டால் இந்த வேர்களையோட சூடு அடிச்சதா என்னன்னு தெரியலங்க. இந்த ஹீட்டு வெயிலுக்கு இது ஓடு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி சூடு அடிச்சதா என்னன்னு தெரியல. காலையில் நல்லா இருந்துச்சு, ஈவினிங் பார்த்தா சுத்தமாக கருகிட்டுருக்கு பாருங்கள். கத்திரி செடி எப்படி இருக்குது, இது ஒரு கத்திரி செடி இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. சிவப்பு தண்டு கருவேப்பிலை பாருங்களேன், இந்த சிவப்பு தண்டாக நீங்கள் தான் சொல்லணும் பார்க்குறவங்க யாருன்னு தெரிஞ்சாலும். இதுக்கு மட்டும் தண்டு சிவப்பாக இருக்குது, வாசனையும் நல்லா இருக்குது. ரெண்டு விதமான கருவேப்பிலை செடி இருந்துச்சு எனக்கு அங்கே அந்த தொட்டியில். அதில் விதை நிறைய வைக்கும். அந்த விதைங்களை அப்படியே நம்ம கம்போஸ்டில் போட்டுருவோம்ல, அந்த விதையிலேருந்து இதில் இந்த தொட்டிலேயே விளைஞ்சி வந்தது. அது ரெண்டு செடி இருப்பாருங்க, இன்னொரு சின்ன செடி ஒன்று இது ஒன்று, அதுலேயே விளைஞ்சி வந்து அதுலேயே விட்டுட்டேன் நான். இப்போ அழகாக வந்துட்டுருக்காங்க அதுலேயே. இந்த சிவப்பு வெண்டைக்கா இந்த தண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அவங்களும் திருப்பி திருப்பி கிளை வைப்பாங்க, காய் வாங்க, மறுபடியும் பூ வச்சு காய் வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரியால் செடி இப்படி இருக்குது. ஆனால் காய் வச்சுன்றது பாருங்க. அதனால் அந்த பூச்சிகளோட தொல்லைனால தான் அதுங்க பாவம் எப்படியோ போராடி அதுங்களும் காய் வைக்கிதுங்க. என்ன தான் பண்ணுறது, பூச்சிக்கு என்ன மருத்து அடிக்குது. வேப்பம் இதுக்கெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் சோன பேசி கேட்குறது இல்லை. எப்படி இருப்பாருங்க, கட் பண்ணி போடணும் அந்த ஒரு மாதிரி பேன் எப்படி இருக்குது. ஐயோ போச்சு. நெல்லி செடி அது, நெல்லிக்காய் செடி. மீட்டிங்கில் ஒருத்தர் கொடுத்தாங்க எனக்கு, அது குட்டி செடியாக இருந்துச்சு, நல்லா வளருது. சோளம் ஸ்வீட் கார்ன் செடி அது. ஸ்வீட் கார்ன் தான் நினைக்கிறேன் இது. அது இங்கே யாரோ மேலே வந்து சாப்பிட்ருக்காங்க, அதில் ஒரு விதை விழுந்துருந்துச்சிங்க. அதே தங்க வச்சேன், அது வந்துருச்சு. சரி அது வேஸ்ட் பண்ணணும்னு அப்படியே விட்டுட்டேன். அதனால் மூணு மாதத்தில் வந்துருக்கு. கடுகு செடி தன்னால் முளைச்சிருக்கு பாருங்களா, தன்னால் முளைச்சது. எனக்கு கடுகு செடின்னே தெரியாது, ஏதோ முள்ளிங்க செடி மாதிரி வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சி விட்டேன் நான். என்ன செடி தான் பார்க்கலாம்னு, ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியாக வந்துச்சு, அதனால் என்ன செடியாக இருக்கும் அதை பார்த்துருவோம் அப்படின்னு விட்டேன். பார்த்தா கடுகு செடின்னு நான் நம்பியிருக்கேன். அது என்னன்னு எனக்கும் தெரியாது, வந்தால் தான் தெரியும் கடுகு செடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வளர்க்கலை இதுக்கு முன்னாடி. இந்த பூ இந்த காய் இதெல்லாம் வச்சு பார்க்குறேன். கடுகுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்குமா காய் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம். அதுக்குள்ளே விதை இருக்கும்ல என்னான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா பச்சை பத்திரி. இந்த வாசனை எல்லாம் கடவுள் எப்படி தான் இதுங்களுக்குள்ளே வச்சான்னு தெரியல, அவ்வளோ வாசனை. நம்மளாம் என்னத்துக்கு இருக்கோம், மனுஷனே நாரி போனோம், மனுஷன். இந்த செடிங்க வந்து இதுங்களெல்லாம் அற்புதமாக படைச்சிருக்கோம், அவ்வளோ வாசனையோட. அப்பா அப்பா அப்படி வாசனை பாருங்கள், காசுக்கு இது பண்ண சாப்பிட்லாம், இந்த செடி சாப்பிட்லாம். எங்கள் தோட்டம் தான் இருக்கு, எங்கள் பாருங்கள் புதுசு முருங்கை செடி இந்த ட்ரம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன தொட்டியில் இருந்துச்சு, அது வளர முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்துச்சு. அதை
இதோட கட் பண்ணிட்டு இதோட கட் பண்ணிட்டு இந்த ட்ரம்மில் வச்சுட்டு அடி அடி பாட்டத்தை இப்படி இருக்கு. மல்பரி செடி இது கட்டிங்ஸில் தான் வச்சது, ஒன்றும் பழமே வைக்க மாட்டேங்குது. எப்போ தான் பழம் வைக்க போகுதுன்னு தெரியல, வைக்கணும்னு நம்பி வச்சுருக்கேன், பார்ப்போம். இப்படி தான் இருக்குது எங்கள் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ். பழம் பறிச்சிக்கலாம். இது இந்த பழம் நான் ஒரு ஆள் தான் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில், அதனால தான் இது அப்படி இருக்குது. வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க. புளிப்பு இருக்குன்னுவாங்க, அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு கோவத்தை வரிசையாக காத்திட்ருக்கு பருப்பு. இப்போ சீசன் போல இருக்கு, அதனால தான் வரிசையாக இருக்கு பாருங்களேன். எவ்வளோ பெரிய சந்தோஷம் நீங்கள் பாருங்கள். கடையில் கிலோ கணக்கில் வாங்குவோம், அதெல்லாம் சந்தோஷம் இல்லை. பார்க்க முடியல, கிண்ணம் வேறு இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள், வரிசையாக பிஞ்சு போட்டு வச்சுட்டு போயிருக்கு. வேறு இடத்துல பார்த்தேன் இங்கே, அங்கே இருக்கு பாருங்கள். நான் எட்டி பறிச்சு தான் சொல்கிறேன், காட்டுறேன். எட்டி பறிக்கணும், சரி பறிச்சு. பாருங்க புது வெரைட்டி, இது கொத்த காய்ச்சிருக்கு. பால் அவரைன்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்கு, ஒன்று அது மாதிரி இருக்கு. இந்த வெரைட்டி டிஃப்ரெண்ட். கொத்த காய்ச்சிருக்கு மேல். இதுகளுக்கு ஒரு பழக்கம், மேலே ஹைட்டில் போயிட்டு காய்ச்சி வச்சிடுறாங்க, பறிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது.